ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஃபீடிங் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். அனார்கலி டைப்பில் இருக்கிற ஃபீடிங் குர்த்திஸ். ஸோ எல்லாமே காட்டனில் தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு இது மட்டும் ரயானில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது தான், ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது. நெக்கு கிட்ட கொடுத்துருக்க இந்த பேட்டர்ன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிசைனில் சூப்பராக இருக்குது. 3/4 ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு பின்னாடி கட்டுறதுக்கு கயிறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு ஜிப்லாம் வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. உள்ள லைனிங் துணி இல்லைனாலும் நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 381 ருபீஸ். அண்ட் இதில் F2XXL வரைக்கும் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் என்னோடய சைஸ் வந்து நான் ஆர்டர் போட்டது எஸ் சைஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ மோர் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இந்த எல்லோ காம்பினேஷனில் இருக்கிற இந்த அனார்கலி குர்த்தி தான். ஸோ இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல காட்டன், இது வந்து ரயான் மெட்டீரியல், சாரி, இது ரயான் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த கொடுத்துருக்க ஜிப்பு தான் இம்பார்ட்டன்ட். அந்த ஜிப்பும் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நெக்கு கிட்ட கொடுத்துருந்த பேட்டர்னும் அழகாக இருந்தது. இது வந்து 327 ருபீஸ் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதில் வந்து F2XXL வரைக்கும் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் உள்ள லைனிங் துணி இல்லை. லைனிங் துணி இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாலாம் தெரில. அண்டு இதோட டீட்டெயில் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலி நல்ல கம்ஃபர்டபுளாகவும் சூப்பராகவும் எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ போட்டிருக்க இந்த 4 குர்த்தியும் வந்து எனக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த குர்த்தி தான். ஸோ நெக்கு கிட்ட கொடுத்துருக்க இந்த பேட்டர்ன்லாம் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஜிப் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. 3/4 ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. அனார்கலி டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹிப்பு கிட்ட வந்து கட்டுறதுக்கு வந்து நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருந்தது. லைனிங் துணி வந்து இதுக்கு கிடையாது. ஸோ லைனிங் துணி இல்லைனாலும் நல்லாவே இருக்குது. அண்ட் இது காட்டன் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டாலும் நல்லது தான். ஏன்னா வந்து துவைச்சதுக்கப்புறம் அதை சுருங்கினாலும் உங்களுக்கு ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நார்மல் சைஸுக்கு வந்துடும், பிரச்சனை இருக்காது. ஸோ ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 398 ருபீஸ் நான் வாங்கியிருந்தேன். இதில் F2XXL வரைக்கும் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, காட்டன் மெட்டீரியல். ஸோ இதோட டீட்டெயில் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நல்லா ப்ராப்பராக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து லிங்க் இருக்கும். நிறைய பேர் ஃபுல் வீடியோ கமெண்ட்லேயே வந்து லிங்க் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு கமெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தவிர வேறு எதுலேயும் எனக்கு போட முடியாது. அண்ட் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன்னா அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் இதில் தான் கம்யூனிட்டி போஸ்டில் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் ஃபைனல் குர்த்தி. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். 410 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இருக்கிறதுலே எனக்கு பிடிக்காமல் வாங்கினது இது தான். பட் போட்டோடனே எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. F2XXL வரைக்கும் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த நம்மளுக்கு ஃபீடிங்க்கு கொடுத்துருக்க அந்த இது வந்து ஜிப் வந்து அவ்வளோ குவாலிட்டியாகவும் இதில் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி கட்டுறதுக்கு நாட்லாம் கொடுத்து சூப்பராக இருந்தது. போட்டோடனே அப்படியே ஒரு நல்ல ஒரு லுக் இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதோ டீட்டெயிலும் கீழே கமெண்ட்டில், சாரி, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். பை.